ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரே ஒரு ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கை மட்டும் கரெக்டாக ட்ராக் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு அப்படி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நிஜமாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற, பட்டையை கிளப்பிட்டுருக்கிற இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணலாமான்னு நினைக்கிற மற்றவங்களுக்காகவும், சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணால் விட்டுட்டேமே மற்றவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காகவும் நான் பேசிக்கிறேன். ஏன்னா இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் சில சமயத்தில் ஹாஃப் அன் ஹவரில் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிடுது, சில சமயத்தில் நெக்ஸ்ட் டே டபுள் ஆகிடுது, சில சமயத்தில் பல மடங்கு ஜாக் பாட்டாக கூட வந்துடுது மார்க்கெட் அனுமதிக்கும் போது. ஸோ அதை பாருங்கள், அந்த அளவுக்கு அருமையான பொட்டென்ஷியல் அங்கே இருக்குது. அப்படின்னா வெறும் 10K 10,000 ரூபாய் வச்சுட்டு மார்க்கெட்டில் பெருசாக பண்ண முடியுமா? ஏகப்பட்ட பேர் லட்சங்கள்லாம் போட்டு வீணாக போயிருப்பாங்க. அப்படிலாம் வேண்டாம், லட்சங்களே வேண்டாம், வெறும் 10,000 ரூபா வச்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எதாவது செய்ய முடியுமா? இந்த மிடில் கிளாஸை விட்டு வெளியே வந்துட முடியுமா? பணம் சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் லைவ் ப்ரைஸஸ் வந்து அந்த என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸுன்னு ரிலேட்டட் அப்டேட்டோடு வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில். இதில் ஒரு மாதத்துக்கு கரெக்டாக சனி ஞாயிறுலாம் போக 30 அதுக்கு மேலும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து 1,00,000 ரூபா போட்டு மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டான அமௌண்ட் ப்ராஃபிட்டை வெறும் 10K வச்சுக்கிட்டு ஷார்ட் டியூரேஷனில் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு எளிய நேர்மையான விரைவான முயற்சின்னு சொல்லலாம். இன்னொன்று, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி டபுள் ஆகுது. ஸோ 10K பிகம்ஸ் 20K, சம்டைம்ஸ் 10K பிகம்ஸ் 40K, சம்டைம்ஸ் 10K பிகம்ஸ் 50K, ஈவன் சம்டைம்ஸ் 10K பிகம்ஸ் 1 lakh, சம்டைம்ஸ் 10K பிகம்ஸ் 2 lakhs, 3 lakhs, 4 lakhs அண்ட் 5 lakhs. பின்னாடி போகக்கூடிய பாசிட்டிவ் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப காலம் கிடையாது. ஒரே நாளில் அடுத்தடுத்த நாட்கள்லேயே நடந்து முடிஞ்சிருது. சில சமயங்கள் அதிகபட்சம் ஒரு வாரம் போங்க, அவ்வளோதான், அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்துடுது. ஸோ இது ரொம்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, 7,999 பெருமது. அதை அப்படி கம்மியாக சில பேர் நினைப்பாங்க, புரியாமல் பேசுவாங்க. வரப்போகிற ரிட்டனை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே இங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் உடனே ஜாயின் பண்ண, மெதுவாக ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சில பேர்லாம் யோசிக்கலாம். அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா, ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன மார்க்கெட்டில் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு, சில சமயங்களில் ஜாக்பாட் மாதிரி வாய்ப்புங்கிறது திடீர்னு தான் வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். சொல்கிற உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுறது நல்லது. சப்போஸ் வேறு மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா, ட்ரேடிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இல்லை, அல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது மார்க்கெட்டிங்கில் சுற்றிட்டுருக்கீங்க, அல்லது மெடிக்கல் ரெப்பாகவே இருக்கிறீங்க, அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க, டிவியில் இருக்கிறீங்க, சினிமாவில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணீங்க, அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கிறீங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தேடி தேடி கண்டுபிடிச்சது சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படிங்கிறது. இதில் ட்ரேடிங்கே வேண்டாம், ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம், ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சா போதும். என்ன அதில் வரும்னா, ஒரு மாதத்துக்கு சனி ஞாயிறில் போக ரொம்ப செலக்டிவாக சூஸியாக 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 5 பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும், சில சமயங்களில் 20 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே வாட்ஸ்அப்பில் வந்துட்ருக்கும். இதில் ட்ரேடிங்கே கிடையாது, ட்ரேடிங் பண்ண வேண்டாம், ஸ்டாக்ஸை வாங்கி வச்சா மட்டும் போதும். நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்ஸில் வந்து சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்களில் பெருசாக போகும்னு சொல்கிறேன். ஆனால் என்ன நடக்குது ப்ராக்டிக்கலாக, அடுத்த நாளே அடுத்தடுத்த நாட்கள்லேயே அது 10%, 20% அப்படின்னு ப்ராஃபிட் கொடுக்குது. ஆனால் அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், அதை பார்த்து மயங்க வேண்டாம். இந்த ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டே பண்ணால் தான் இதில் வந்து லாபம் பெருசாக வருங்கிறது தான் கடந்த கால அனுபவம். ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த பழசு தான் சொல்ல முடியும். அந்த ஏஷியர் மோட்டார் 17 ரூபாய்க்கு இருந்தது, கம்பெனி லாஸ் லெவல் போனது. அப்போ அந்த 17 ரூபாய் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தா, சில வருடங்களில் சில பல வருடங்களில் 36,000 போயிடுச்சு. அப்போ அதில் ஒரு 10K போட்டிருந்தால் அந்த 10K சில பல வருடங்களில் 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் ஜெய் கார்பரேஷன் ஒரு பென்னி ஸ்டாக்கு 15 ரூபாய்க்கு இருந்தது, அது ஒரே வருஷத்தில் 15,000க்கு போச்சு. அப்போ அதில் ஒரு 10K போட்டிருந்தோம், அந்த 10K வந்து ஒரே வருஷத்தில்
ஒரு கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த செல்மேக்னு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் இப்போ வாங்க வேண்டாம், வாங்க முடியாது. போன அக்டோபர் 28ஆம் தேதி போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா 1 ரூபாய் 55 பைசாக்கு இருந்தது. அது இந்த வருஷம் ஏப்ரல் 28ஆம் தேதி கரெக்டாக 6 மாதத்தில் 1975 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10K பார்க் பண்ணியிருந்தால் அந்த 10K 6 மாதத்தில் 1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு, லைஃப் எப்படி மாறி இருக்கும். தென் பாபா ராம்தேவோட ருசி சோயா பேர் மாற்றி பதஞ்சலி புரிசனி பேருக்கு. ஸோ அது ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில், லாக்டவுன் மறுபடியும் வந்தாலும் வரும், வந்தாலும் ஜெயிப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் 17 ரூபாய்க்கு இருந்தது, அது 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போச்சு. அப்போ இதில் 10K போட்டிருந்தால் அந்த 10K வந்து 5 மாதத்தில் 12.20 லேக்ஸாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அடிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வருமானு கேட்டால் லக் இருந்தால் இந்த மாதிரி அமைஞ்சிரும் ஏசிட மாட்டார் மாதிரி. அதுக்காக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சில வருடங்களில் வச்சுருந்தா நல்லது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 per month. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10K வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சரியான வழி. இல்லை ட்ரேடிங்கே வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் பென் இஸ் த ரைட் வே. ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டெலிகாம் ஸ்டாக் தான். இந்த ரொம்ப பிரபலமான பாரதி ஏர்டெல் ஸ்டாக் தான், பாரதி ஏர்டெல் ஸ்டாக் தான். ஸோ இந்த பாரதி ஏர்டெல் ஸ்டாக்கை வந்து நான் பல வருடங்களில் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பப்போ இதில் ஜாக்பாட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைபருக்கும் அண்ட் புல்ஸ்ட்ரீட் கசினோ சப்ஸ்கிரைபருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் பார்க்கும்போது போன வருஷம் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை, அப்பப்போ ஏதோ பண்ணுமே தவிர தொடர்ந்து இது வந்து சைலண்ட்டாகவே போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போக போகுது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க சொல்கிறது, என்னுடைய ஃபைண்டிங்ஸு, என்னுடைய இன்ட்யூஷன் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, ஆல் டுகெதர் பார்க்கும்போது 3 அம்சங்கள், 3 பாயிண்ட் இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக வருது. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரீசெண்டாக இவங்க வந்து இந்த டேரிஃப் வந்து ஹைக் பண்ணாங்கல்ல. ஸோ டேரிஃப் ஹைக் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்குது. இது வந்து ஒரு விர்ச்சுவலான க்ரோத் இருக்குது. ஸோ இந்த க்ரோத் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பராமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரீபெய்டு வச்சுருக்கிறவங்களாம் வந்து போஸ்ட் பெய்டை வந்து கன்வெர்ட் ஆகிட்டே வராங்க. அது ஐ மீன் டு சே தட் இந்த க்ரோத் ஆஃப் போஸ்ட் பெய்டு வந்து அமேசிங்காக இருக்குது போன வருஷத்தை விட. ஸோ இந்த குவார்ட்டரில், ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டரில், நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸில் இது பெருசாக போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இன்னொரு பேராமீட்டருங்க என்னென்னா, எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த அந்த 5G ரோல் அவுட்டு. ஸோ என்ன தான் ஜியோவில் இருந்தாலும் கூட இந்த ஏர்டெலுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடு இது சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து இதை விட்டு போக மாட்டாங்க. இந்த 5G ரோல் அவுட் வந்து இவங்க மார்ச் 2024, அடுத்த வருஷம், கரெக்டாக அடுத்த வருஷம் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேராமீட்டரும் சேர்ந்து இயக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து, ஸோ இஃப் மை இன்ட்யூஷன் இஸ் ரைட், எங்கே போகும்னா இப்போ இருக்கிற ஆன்கோயிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 33% வந்து இது மேலே போகும். ஸோ 33% மேலே போச்சுன்னா அதுவே வந்து ஒரு சீசனபிள் பாசிவ் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு, ட்ரேடருக்கு இது அருமையான வாய்ப்பு. ஸ்விங் அடிக்கிறவங்க அப்பப்போ சான்ஸை பார்த்து ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடைசியாக பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 778. ஸோ 778லேருந்து என்னுடைய பர்சனல் டார்கெட் எங்கே போகலாம் அப்படின்னா, இட் கேன் கோ அப் டு 1,034 ருபீஸ். ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபைண்டிங், பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இது வந்து நாட் அ ரெக்கமெண்டேஷன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பாரதி ஏர்டெல் ஸ்டாக்கே இப்படி போகுது, அப்போ ரிலையன்ஸு, அப்போ வோடஃபோன் ஐடியா, ஸோ அதை இதோடு கம்பேர் பண்ண முடியும். ரிலையன்ஸை கம்பேரே பண்ண முடியும், அது வந்து ஒரு வேறு வேறு டொமைன்ஸில் சேர்ந்து கட்ட மாதிரி இருக்குது. அவங்க தனியாக வரட்டும், அப்புறம் பார்ப்போம். அண்ட் வோடஃபோன் ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யலாம்னா, நான் சில லாஜிக் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுல எம்ப்ளாய் பண்ணுவேன், எம்ப்ளாய் பண்ணுவேன். அது என்னென்னா, இந்த கோர் அண்ட் சேட்டலைட் அப்படின்னு, கோர் அண்ட் சேட்டலைட் அப்படின்னா ஒரு பெரிய பங்கு, ஒரு சிறிய பங்கு ஒரே செக்டாரில் எடுத்து வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நான் என்ன செய்வேன்னா, இந்த பாரதி ஏர்டெல் ஸ்டாக் அதையும் வோடஃபோன் ஐடியா ஸ்டாக், ரெண்டையும், வோடஃபோன் ஐடியா இனி வரைக்கும் பெண்டிங் ஸ்டாக் தான், ரெண்டையும் சேர்த்து எப்போல்லாம் சான்ஸ் இருக்கோ அப்போல்லாம் வந்து மணியை பார்க் பண்ணிட்டே வரும். இது என்னுடைய பர்சனல் ஸ்டைல், இது நீங்கள்
விரும்பினா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போ என்ன புரியுது, ஒரு லைனில் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த பாரதி ஏர்டெல் ஸ்டாக் வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது. சரியான சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு போயிட்டுருக்காங்க, இவன் தான் ஜியோவில் இருந்தாலும் கூட. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் இல்லையா, ஜியோ வந்து ரீட்டைல், இது வந்து ப்ரீமியம் லக்ஸரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எப்போவுமே வந்து ஒரு டெடிக்கேட்டட் லாயல் சப்ஸ்கிரைபர் பேஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, சீப் லெவலில் போகிறவங்க தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பாரதி ஏர்டெல் ஸ்டாக் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு ட்ரேடிங்க்கு அருமையான ஸ்டாக்காக தெரியுது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, இந்த ஜாயின் பட்டன் எதுக்காக அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கோ சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிக்கோ கிரெடிட் கார்டு வழியாக தான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி இப்போவே உடனே இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கை என்ன தான் உருண்டு புரண்டாலும் சரியாக பக்காவாக பண்ணுறதுக்கு சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் பண்ண முடியும். அது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், சார்ட்லேருந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், சீம்லெஸ்ஸாக இருக்கணும், ஆர்டர் போட்ட டக்கு டக்கு டக்குன்னு மேட்ச் ஆகி போயிட்டே இருக்கணும், பே இன் பே அவுட் பக்காவாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும், சாதாரண மொபைல் ஃபோன்லேயே ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன தான் ப்ராப்ளமான சில ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இது நல்லாயிருக்கு, இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரொம்ப பெரிய ஸ்கேலில் பெரிய அளவில் பண்ணணும். 1 lakh rupees கேபிட்டலில் வச்சுருக்கிறீங்க, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடியும் அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் தான் டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒரு டிப்ஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டோம்னா குறைந்தபட்சம் அது இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணி காமிக்கணும், அப்போ தான் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ஜாக்பாட் ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்த மாதிரி, அந்த மந்த் பிகினிங்கில் அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட்ஸில் வந்த மாதிரி, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்த மாதிரி, ஸோ ஜாக்பாட்ஸ் ஒவ்வொரு மாதம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லெவலில் நீங்கள் இருந்தால் புல் ஸ்ட்ரீட் கசினோ தான் உங்களுக்கானது, வேறு எதையும் தேடி அடைஞ்சிட்ருக்க வேண்டாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கேசின் சப்ஸ்கிரிப்ஷன் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா ப்ராஃபிட்ஸ் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.